Hello everyone, welcome to Chandra Maths. Okay, so on your math series la nama adutha oru sum pathi paakalam, okay va. So idu vandu number system based panni irukra oru sum recent exams la kettitirukanga. Okay, so question ku la poiralam. The number 823p2q is exactly divisible by 7 11 and 13. What is the value of p minus q அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதே மாதிரியான ஒரு சம் ஹோம் வர்க்லயும் இருக்கு. அதை நீங்க தான் சால்வ் பண்ணனும். சரி, இந்த சம் நான் எப்படி சால்வ் பண்றது அப்படினு நான் சொல்லிறேன். சோ நம்பர் சிஸ்டம்ல ரீசன்ட் ட்ரெண்ட் படி டிவிசிபிலிட்டி ரூல்ல நிறையவே கேக்குறாங்க. சரியா? டிவிசிபிலிட்டி ரூல். சோ நம்ம நம்பர் சிஸ்டம் பிளேலிஸ்ட்ல டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கும். சோ அத பாத்துக்கோங்க பார்க்காதவங்க. ஓகே. சரி, ரைட். இப்போ இந்த சம் இந்த 8 2 3 p 2 q இந்த நம்பர் வந்து எனக்கு 7 11 and 13 ஆல டிவைட் ஆகும் அப்படினு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7 11 and 13. சோ 7 11 and 13 இந்த மூணுத்துல இந்த மூணு நம்பருக்கும் ஒரு காமன் திங் இருக்கு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது மூணுமே வந்து என்னது பிரைம் நம்பர்ஸ். அப்படிதானே? இது மூணுமே வந்து பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா 1 ஆலயும் அந்த நம்பராலயும் மட்டும் தான் டிவைட் ஆகும். இல்லனா number of factors வந்து 2 க்கு மேல இருக்காது. சரியா? சோ இந்த factors divisibility rules எல்லாமே நம்ம number system playlistலயும் இருக்கு. நீங்க பாத்துக்கலாம். course videosலயும் இருக்கு. சரியா? ரைட். சோ இப்போ இந்த நம்பர் வந்து 7 11 13 ஆல டிவைட் ஆகும் அப்படி சொல்றாங்க. 7 11 13 வந்து prime number. அப்பனா இந்த நம்பர் வந்து கண்டிப்பா 7 into 11 into 13 ஆல டிவைட் ஆகணும். சரியா? கண்டிப்பா டிவைட் ஆகணும். ஏனா 7 11 13 மூணுமே பிரைம் நம்பர் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் 2 ஆலயும் டிவைட் ஆகுது, 3 ஆலயும் டிவைட் ஆகுது அப்படினா அந்த நம்பர் கண்டிப்பா 6 ஆல டிவைட் ஆகணும். ஓகேவா? 2 உம் 3 உம் பிரைம் நம்பர்ஸ். சோ 6 ஆல கண்டிப்பா அது டிவைட் ஆகணும். ஓகே. இப்போ சப்போஸ் வந்து ஒரு 18 எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்பர் 2 ஆலயும் டிவைட் ஆகும், 3 ஆலயும் டிவைட் ஆகும். இப்போ நீங்க 14 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 2 ஆல டிவைட் ஆகும், ஆனா 3 ஆல டிவைட் ஆகாது. சோ 2 ஆலயும் டிவைட் ஆகுது, 3 ஆலயும் டிவைட் ஆகுதுனா இந்த நம்பர் கண்டிப்பா 6 ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் 7 ஆலயும் டிவைட் ஆகுது, 11 ஆலயும் டிவைட் ஆகுது 13 ஆலயும் ஆகுதுன்னா 7 × 11 × 13 ஆல டிவைட் ஆகணும். சரியா? 7 × 11 × 13 னா என்னன்னு பாத்தீங்கன்னா 1001. ஓகேவா? 7 9s are 77, 77 × 13 போட்டிங்கன்னா 3 7s are 21, 2 31, 1 7 is 7 1 7 is 7. ஸோ 0 1 1001 வரும். ஸோ 1001 ஆல கண்டிப்பாக இந்த நம்பர் டிவைட் ஆகும். 1001 ஆல டிவைட் ஆகுற ஒரு நம்பர், அதாவது ஒரு 6 டிஜிட் நம்பர். சரியா? இது வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் இல்லையா? ஒரு 6 டிஜிட் நம்பருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படினா அது இந்த மூணு நம்பரும் ரிபீட் ஆயிட்டே இருக்கும். எப்படி அப்படினா இப்போ 1 2 3 னு இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், இன்னொரு வந்து 1 2 3 ஆ இருக்கும். சோ இப்படி இருந்தா இந்த நம்பர் வந்து கண்டிப்பா 1001 ஆல டிவைட் ஆகும். சரியா? அதே மாதிரி என்ன நம்பர்னா எடுத்துக்கோங்க, 656 656, இந்த நம்பர் வந்து 1001 ஆல டிவைட் ஆகும். சோ 525 525 இந்த நம்பர் வந்து 1001 ஆல டிவைட் ஆகும். சோ அந்த மூணு நம்பர் வந்து நமக்கு ரிப்பீட்டடா இருக்கும். அதாவது 6 நம்பர் 3 மூணா பிரிச்சு அது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அப்படி வந்தாலே அந்த நம்பர் வந்து 1001 ஆல டிவைட் ஆகும் கண்டிப்பா. நீங்க இதெல்லாம் டிவைட் பண்ணி பாருங்க, 1001 ஆல ரிமைண்டரே வராது. சோ இந்த கான்செப்ட்டை யூஸ் பண்ணி தான் 823 p2q ங்கற நம்பரை நம்ம 1001 ஆல டிவைட் ஆகுதுனா அந்த நம்பர் एक्चुअली என்னவா இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 823 ஆ இருந்திருக்கும். சரியா? கண்டிப்பா 823 ங்கிறது 1001 ஆல டிவைட் ஆகும். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 823 p2q வந்து 7 ஆல 11 ஆல 13 ஆல டிவைட் ஆகும்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நம்ம டைரக்ட்டா இதுதான் p இதுதான் q ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ என்ன கேக்குறாங்க, p - q என்னன்னு கேக்குறாங்கன்னா p - q னா 8 - 3 = 5. சரி, இதுக்கான ஆன்சர் வந்து 5. அவ்வளவுதான். ஓகே. ஜஸ்ட் 7 11 13 அப்படினா 1001 ஆல டிவைட் ஆகும். 1001 னா இந்த மாதிரி ரிப்பீட்டடா 3 3 ஆ இருக்கும். சரியா? அதே மாதிரி நமக்கு வேற ஒரு நம்பரும் இருக்கு. அது நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? இந்த 7 11 13 இந்த காம்பினேஷன்ல வந்துச்சுனா 1001 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1001 னா ரிப்பீட்டடா இருக்க போது மூணு நம்பர். ஓகே. சோ இப்போ உங்களுக்கான ஹோம் வர்க் சம். சோ ஆன்சரை வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. சோ சம்மை பாத்துக்கோங்க. If the 6-digit number 5z3x4y is divisible by 7, 11 and 13, then what is the value of x plus y minus z? Okay, so comment பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் ஆனிவர் மார்க் வீடியோல வந்து நிறைய பேர் 10 and 10 root 3 ன்னு ஆன்சர் பண்ணிருந்தீங்க. சோ பாத்துக்கோங்க, அந்த சம் வந்து சிம்பிள் சம் தான். ஆனா எப்படி ஒரு சில பேர் வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 10 ரூட் 3. யாரெல்லாம் 10 ரூட் 3 போட்டிங்களோ ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்கள் சரியா. அதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரைட், 20 meter long ladder rests against the wall so that the angle between the ladder and the wall is 30 degree. Angle between the ladder and the wall is 30 degree. சரியா, வால் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஓகேவா. இது வந்து 30 டிகிரி. ஸோ 20 மீட்டர் லாங் லேடர் இங்கே இருக்குது. ஓகே, கொஸ்டின் பாருங்கள், ஹவு ஃபார் இஸ் த பேஸ் ஆஃப் த லேடர். இது தானே பேஸ் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்களே, ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க சரியா. அப்போனா எனக்கு வந்து இது என்னது 30 டிகிரி. ஸோ இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து என்ன பண்ணணும், சைன் 30 எடுத்தோம்னா என்ன வரும், ஆப்போசிட் பை ஹைபோட்டனிஸ் சரியா, ஆப்போசிட் பை ஹைபோட்டனிஸ். ஸோ நமக்கு தேவையான அந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து டின்னு வச்சுக்கலாம், D/20 சரியா. அப்போ 1/2 = D/20 D = 10. அதான் சொல்கிறேன், கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணால் இந்த மாதிரி செம்மா போட்டுடலாம். நான் திருப்பி அதை நான் சொல்கிறேன். நிறைய பேர் 10 ரூட் 3 ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. 10 ரூட் 3 வந்து இது தான், ஹைட் ஆஃப் த வால் தான் வந்து 10 ரூட் 3 சரியா. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி போடுங்க. அப்படி எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க ஓகேவா, ரைட்டு. ஸோ இந்த இந்த சம்மை நீங்கள் ஆன்சர் என்னன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கான்செப்டோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.